ஹாய், ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மறுபடியும் உங்களை சந்திச்சில் ரொம்ப சந்தோஷம். குட் ஈவினிங். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் போடுற இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு எந்த வகையில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்களா? அதாவது ஒரு நல்ல படத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பும்போது, அது ஒரு வேர்ல்டு மூவியாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது, இந்த படங்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா? அதை கொஞ்சம் உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் ஃபீட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னாக்கா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து என்னை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் த வீடியோ டுடே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னாக்கா, லா ஐலா மினிமா. இது 2014 வந்த ஒரு ஸ்பானிஷ் படம். ஸோ ஸ்பெயினில் வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அந்த டைமில் வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ்களை வாங்கி குவிச்சதாக சொல்லப்படுற ஒரு படம். இந்த படத்தை பற்றின விவரங்களும் அனாலிசிஸும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாரி, ரிவ்யூ. அனாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் வளரல, ஒரு ரிவ்யூன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு என்ன மாதிரியான அவார்ட்ஸ்லாம் வாங்கினச்சு அப்படின்னாக்கா, நல்ல கதை, நல்ல நடிப்பு, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்டுகளை, கிட்டத்தட்ட ஒரு 10 கேட்டகரியில் இந்த படம் அவார்டு வாங்கியிருக்கிறதா வந்துட்டு நான் படித்தேன். அதனால் இந்த படம் பார்க்க ஆர்வப்பட்டு தான் இந்த படம் பார்த்தேன். ஸோ படத்தோட பேரை மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன், லா ஐலா மினிமா. இங்கிலீஷில் இதோட பேர் வந்துட்டு மார்ஷ்லாண்ட். நீங்கள் மார்ஷ்லாண்டுங்கிற நேமில் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நான் சொன்ன ட்ரிவியாலாம் உங்களால் பார்க்க முடியும். இந்த படம் என்ன மாதிரியான கேட்டகரி, என்ன மாதிரியான ஜேனரில் வரும் அப்படின்னாக்கா, சஸ்பென்ஸ், ஆக்ஷன், மிஸ்ட்ரி, த்ரில்லர், இந்த மாதிரி 4 ஜேனர்லேயும் இந்த படத்தை வைக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு கம்பைண்டு தான். படத்தோட ஒன்லைனர் சொல்லணும் அப்படின்னாக்கா, ரொம்ப சாதாரணமான ஒரு இது. நிறைய நாடுகளில் நிறைய படங்கள்லாம் எடுத்து குவிச்சிட்டாங்க இந்த கதையை. பட் வந்துட்டு இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அப்படி ஒரு கதையை வந்துட்டு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் விஷயமே. ஸோ ஒன்லைனர் இதாங்க. ஒரு ஊரில் 2 பேர் காண போகிறாங்க. 2 பேருமே இளம் பெண்கள். அந்த பெண்களுக்கு என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டிடெக்டிவ்ஸ் வராங்க. அதோடு போகக்கூடிய ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், அதில் அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் படம். ஆனால் இது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க, அதுக்குன்னு அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க அந்த இன்டென்ஸான சப்ஜெக்ட் என்ன, இதுதான் அந்த படத்தை தூக்கி நிறுத்துது. ஸோ சம்மரி, கதையோட ஸ்பாய்லர் கொஞ்சம் இருக்கும், ஸ்பாய்லர் இருக்கும், இருந்தாலும் கதையை வந்துட்டு ஒரு சம்மரி போல் சொல்கிறேன். யுவான் பெட்ரோ, யுவான்கிற ஒருத்தர், பெட்ரோங்கிற ஒருத்தர், இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மேட்ரிட்ல இருக்கிற ஹோமிசைட் டிடெக்டிவ்ஸ். இவங்க ஸ்பெயினில் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு மார்ஷ் வில்லேஜுக்கு அனுப்பப்படுறாங்க. மார்ஷ் வில்லேஜ்னாக்கா ஒரு கிராமம், அதை சுற்றி சதுப்பு நில காடுகள் இருக்கும். கேஸ் என்னென்னா, 2 பொண்ணுங்க காண போயிடுறாங்க, எஸ்ட்ரெல்லா அண்டு காமன். இந்த 2 பொண்ணுங்களும் காணா போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இவங்க என்னாச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியாததுனால, அது ரொம்ப சென்சிட்டிவ் கேஸ் அப்படிங்கிறதுனால இவங்களை ஸ்பெஷல் அப்பாயிண்ட் பண்ணி இந்த ஊருக்கு அனுப்பியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே 2 விதவிதமான கேரக்டருங்க. ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கேரக்டர், அவர் அடிச்சுட்டு தான் என்னன்னு கேட்பார். இன்னொருத்தர் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர், அவர் என்னன்னாக்கா பேசிட்டு தான் அடிப்பார். ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த கேஸை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இந்த கேஸில் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கிராமத்துக்குள்ளே வந்தோடனே இவங்க எப்போ காணா போனாங்க, எது காணா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் தொடருது. இவங்களுக்கு அதுக்கு தகுந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்குறாங்க. அடுத்த சீன்லேயே வந்துட்டு இவங்க அந்த பொண்ணை பெற்றவங்க வீட்டுக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. அங்கே வந்துட்டு பொண்ணை பெற்றவங்க வந்துட்டு அந்த பொண்ணுங்களை பெற்றவங்க வந்துட்டு பெருசாக வந்துட்டு எதுவும் அவங்களுக்கு வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணல. ஆனால் வந்துட்டு அந்த பெண்களோட அம்மாவோட கண்ணில் வந்துட்டு ஏதோ ஒரு சோகம் இருக்குது, இவங்கள்ட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க. அதே போல் அந்த வீட்டில் வந்துட்டு அவங்க தேடும்போது அந்த பெண்கள் உபயோகப்படுத்தின டேபிள் ட்ராயரில் ஒரு ப்ரௌஷர் பார்க்குறாங்க. அதாவது உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வேணுமா, நல்ல வசதியான சம்பளத்தோட நல்ல சுகமான வாழ்க்கைக்கு நீங்கள் தயாரா அப்படிங்கிற ஒரு ப்ரௌஷரை பார்க்குறாங்க. அதை ஏன் நான் இங்கே மென்ஷன் பண்ணால், படத்தோட முக்கியமான க்ளூவில் அதுவும் ஒன்று. அப்போது இந்த அப்பா வந்துட்டு, வேற எதுவும் நீங்கள் கேட்க வேண்டாம், முதல்ல என் பொண்ணுங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க, எக்ஸ்ட்ராலாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் காட்டமாக பேசிட்டு அனுப்புறாரு. அந்த வீட்டை விட்டு புறப்புறதுக்கு முன்னாடி பொண்ணுங்களோட அம்மா வந்துட்டு என்னென்னாக்கா, இந்த டிடெக்டிவ்ஸ் கையில் வந்துட்டு ஒரு ஃபிலிம் ரோலோட ஒரு பிட்டை வந்துட்டு ஒப்படைக்கிறாங்க. அதாவது அந்த ஃபிலிம் ரோலில் ஒரு 4-5 படங்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிட்டை வந்து கட்டாயிருக்கும், பாதி கருகி போயிருக்கும், அதை கொடுத்து இது வந்துட்டு என்னோட பெண்களோட உள்ளாடையை வந்துட்டு துவைக்கிறதுக்கு எடுக்கும்போது அதில் இருந்தது, இது வந்துட்டு எந்த வகையிலாவது உதவி பண்ணுதான்னு பாருங்கள். ஆனால் எக்காரணம் கொண்டு என் புருஷனுக்கு இது தெரியாமல் பார்த்துக்கோங்க. காரணம் என்னென்னாக்கா, என் பொண்ணுங்களால் என் புருஷன் ஏற்கனவே நிறைய அப்செட் ஆகிருக்கிறாரு, அதனால் இது அவருக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஏன் இதை வந்து அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னாக்கா, ரொம்ப மெயினான ஒரு க்ளூ அது, ஃபஸ்ட்டு க்ளூ அதுதான். அங்கேருந்து தான் அவங்களுக்கு லீடே கிடைக்குது. அந்த ஃபிலிமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஒரு நிர்வாண குளத்தில் இன்னொரு ஆணோட இருக்கிற மாதிரியும், அந்த ஆணோட முகம் வந்துட்டு ஃப்ளாஷில் வந்துட்டு மறைக்கப்பட்டு இருக்கிற மாதிரியும் வந்துட்டு அந்த ஃபிலிமில் இருக்குது.
அங்கேருந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஃபர்தராக வந்துட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த பெண்ணுங்க படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூலில் போய் கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பெண்களை வந்துட்டு பெற்றவங்க வந்துட்டு பெண்கள் வந்துட்டு ரொம்ப ஒழுக்கமானவங்க அப்படின்னு சொன்னாலும் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லிபரலானவங்க. எப்படா இந்த கிராமத்துலேருந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்த பெண்களில் இவங்க ரெண்டு பேரும் முதலிடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே இந்த ஊரில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே இந்த ஊரை விட்டு எப்படா போகலான்னு இருக்கும், அந்த மாதிரி மோசமான ஒரு ஊராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான தாட் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து கதை நகருது. ஃபிலிமை டெவலப் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு என்னென்னாக்கா யாரோ ஒரு ஆண் அதில் இருக்கான், ஆனால் அந்த ஆணோட முகம் என்னங்கிறது மறைஞ்சு போயிடுது, அதாவது மறைஞ்சிருக்குது, ஃப்ளாஷில் மறைஞ்சிருக்குது. ஸோ அவங்களுக்கு லீடு கிடைக்காமல் போகும்போது ஃபர்தராக அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் இன்னொரு ஃபோட்டோ கிடைக்குது. அதில் யாருனாக்கா காணப்போன கார்மன் இருப்பாங்க, எஸ்எல் இருப்பாங்க, இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க, பியாட்ரிஸ்னு சொல்லிட்டு. இந்த பியாட்ரிஸை பற்றின ஒரு சின்னதாக ஒரு கதை இருக்கும். இந்த பொண்ணு ஏற்கனவே காண போயிருப்பா, அதை வந்துட்டு இவங்கள்ட்ட அந்த பியாட்ரிஸோட காதலன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான், இன்றைக்கி நீங்கள் தேடி வந்திருக்கிறதெல்லாம் முத கேஸ் இல்லைங்க, இது மாதிரி ஏற்கனவே இன்னும் நிறையா நடந்திருக்குது, ஆனால் அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல, என் காதலையும் இப்படி தான் காணா போனால், அவளை நினச்சி நான் இன்னமும் வருத்தப்பட்டுட்டுங்க, இன்னமும் அவளை கண்டுபிடிக்கலை, வேலை தேடி வெளியூர் போகிறேன்னு சொல்லி போனால் ஆனால் திருப்பி வரவே இல்லை, அவளை கண்டுபிடிச்சதை சொல்லி கொடுக்கப்பட்டது அவளோட கால் மட்டும்தாங்க, கணுக்கால் மட்டும் வெட்டப்பட்டு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போது இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு போயிட்டு அவள் சூட்கேஸில் இருந்ததெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவளோட கேஸை படிக்கும்போது தான் நம்ம நினச்சி வந்த மாதிரி கேஸ் இது கிடையாது, இது வேறு ஏதோ மாதிரி இருக்குங்கிற ஒரு சீரியஸ்னஸ் வந்து புரியும். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பெண்களுக்கு சம்மந்தமான ஒருத்தனை தேடி போவாங்க. அவனோட பேர் குவின், அதாவது ஃபோட்டோவில் இருக்கான்னு சொன்னால எஸ்டெல்லா, கார்மன் அண்ட் பியாட்ரிஸ் அலாங் வித் குவின். அந்த குவின் யார் அப்படின்னு பார்க்கும்போது கார்மனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருந்திருப்பான். அப்போது அவன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னாக்கா இன்னொரு பொண்ணோட டேட் பண்ணிகிட்டு இருப்பான், மரியானா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட டேட் பண்ணிகிட்டு இருப்பான். பாருங்கள், இத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் படத்தில் வந்துட்டு அந்த ஒரு நியூட் சீன்ஸோ இல்லை வந்துட்டு ஒரு செக்ஸிசமோ அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் அது. அப்போ இவனை வந்து சேஸ் பண்ணிட்டு போகிற அதே டைமில் வந்துட்டு இவங்களுக்கு தெரிய வரும், ஸ்வாம்பில் வந்துட்டு இந்த ரெண்டு காண போன பொண்ணுங்களும் டெட் பாடியாக வந்துட்டு மிதந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் மனசு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிரும், அந்தளவுக்கு கொடூரப்படுத்தியிருப்பாங்க. அந்த பெண்கள் வந்துட்டு இறக்கிறதுக்கு முடி மிக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அதோடு இல்லாமல் ரேப் செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு வந்து அட்டாப்சியில் வந்துட்டு சொல்லுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துட்டு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப கோவப்படுறவங்க அந்த குவின் பின்னாடியே ஒரு நாள் தொடருவாங்க, பின்தொடரும் போவாங்க. அவன் மரியானாவை கூப்பிட்டுட்டு ஊருக்குள்ளே ஊரை விட்டு வெளியில் போவான். வெளியில் இருக்கிற ஒரு லாட்ஜ், ஹண்டிங் லாட்ஜின்னு பேர், அந்த லாட்ஜுக்கு போவான். அங்கேருந்து பார்க்கும்போது அந்த லாட்ஜுக்கு அவன் விட்டுட்டு வரும்போது அவனை தேடி அந்த லாட்ஜுக்கு வேறு யாரோ வராங்க, இப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் வந்து தெரிய வரும் அந்த குவின்னை கூப்பிட்டு கேட்கும்போது அவன் சொல்லுவான், அதெல்லாம் அங்கே யாரும் போகலையே, மரியானா வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லி. மரியானாவும் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனில் பெருசாக வந்துட்டு எதுவும் ஒத்துழைக்க மாட்டான், ஆனால் இவங்க வந்து பின்பாயிண்ட் பண்ணிடுவாங்க அந்த குவின்னுக்கும் இந்த நடந்துட்டுருக்கிற சம்பவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொலைகளை செய்கிறது யார், இந்த குவின்னை அதில் என்ன பார்ட்டு, அப்போது இந்த பெண்களோட அந்த ஒரு ஃபோட்டோ ஃபிலிமில் இருந்தது யார், அந்த ஆம்பளை யார், அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் என்ன, இப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் மீதி விட சொல்லி நம்மளை வந்து பத பதன்னு வச்சு பதற்றத்தோடு முடிகிற ஒரு படம் தான் மார்ஷ்லேண்ட். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி அதோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு, கேமரா ஒர்க்கு, எடிட்டிங்கு, இதெல்லாமே இந்த படத்தில் ஸ்பெஷாலிட்டி தான். மோரோவர் கதை நடக்கிற காலம் வந்துட்டு 1980 அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரியான ஊரை அமைச்சிருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டு, அதுக்கு தகுந்த மாதிரியான டோனிங்கு, டிஜிட்டல் டோனிங்கு. ஸோ ஒரு வரையில் சொல்லணுன்னாக்கா ஒரு இன்ட்ரிகிங் த்ரில்லர் அப்படி சொல்லாமல் அவங்கள அப்படியே உட்கார வச்சுருக்கோம். ஒரு ஸ்பானிஷ் படமாக இருந்தாலும் அலாங் வித் சப்டைட்டில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் அந்த படம் முடிகிற வரைக்கும் எழுந்திருக்க மாட்டீங்க, சர 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 சரன்னு போகும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிடெக்டிவாக வர ரெண்டு பேரும் ஒன்றும் சூப்பர் ஹியூமன்லாம் கிடையாது, அவங்க வந்து ஒரு நார்மலான, அதாவது ஒரு அடி அடித்தாக்க அப்படியே 10 அடி தூரம் போய் பறந்து விடக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஹீரோ டைப்பான படம்லாம் கிடையாது. இவங்களுக்கும் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு டிடெக்டிவில் ஒருத்தனுக்கு சொந்தமாக பிரச்சனை இருக்கும், நான் அவங்க ஒய்ஃபோட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டுமா, நான் சீக்கிரமாக ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் பாயிண்ட் வந்துடுறேன், இந்த கேஸை முடிக்கணும், என்ன கொஞ்சம் தொல்லை பண்ணாத அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு குடும்ப மனுஷனை தான் அவன் அணுகுவான். அதே இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவன் வந்து ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸில் இருந்த ஒருத்தராக இருப்பார். இவருக்கு என்னன்னாக்கா அடிச்சுட்டு தான் வேலையே எடுத்தது, அடிச்சு அடின்னா அடி சாதாரண அடி தான், ஆனால் நமக்கு அது வலிக்கும், அந்த மாதிரியான அடியாக இருக்கும்.
ஸோ இந்த ரெண்டு பேரும் படத்தை ரொம்பவே தூக்கி நிறுத்துகிறாங்க. முக்கியமாக இந்த படத்தில் சொல்லணும்னா ஸ்க்ரீன் பிளே தாங்க பலம். ஸ்க்ரீன் பிளே இல்லைனாக்கா இந்த கதை வந்துட்டு ரொம்ப சாதாரணமான கதை தான். கடைசியாக பார்த்தாக்கா சம்பந்தமே இல்லாமல் ஒரு வில்லன் வருவான். நமக்கு அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். அவன்தான் வில்லன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதே முக்கால் படம் போன பிறகு தான் தெரியவே வரும். இதில் ஒரு சின்ன ஒரு கார்ச்சேஸ் இருக்கும், நல்ல ஒரு கார்ச்சேஸ். அதே மாதிரி ஃபைனல் கிளைமேக்ஸ் சீனை வந்துட்டு ஒரு ரெய்னி டேயில் வந்து ஷூட் பண்ண மாதிரி செஞ்சுருப்பாங்க. அது ஆர்டிஃபிஷியல் ரெயினா நிஜமான ரெயினான்னு தெரியல, பட் அதை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளைமேக்ஸ் பார்ட். அது ஹீரோ ஹீரோவாக இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துலலாம் வேலை பார்த்து தாண்டா ஆகணும்னு அவங்கள வந்து வயல்வெளிகள்லையும் சேத்துலையும் சகதிலையும் ஓட விட்டு எக்ஸம்ப்ளரியாக இருக்கும் படம். அவசியம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். படத்தோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தாலும் எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்ச ஒரு படம் தான். நியூடிட்டி வந்துட்டு கிடையாது. அதே போல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரீஃப் நியூடிட்டி டெட் பாடிஸில் இருக்கும். அட்டாப்சி பண்ணுற சீனில் அவங்கள வந்து எடுத்து வெளியில் கடத்தியிருக்கிற சீனில் இருக்கும். ஸோ பார்க்கக்கூடிய படம் தான், இன்ட்ரெஸ்டிங்கான படம். மறுபடியும் ஒரு நல்ல படத்தோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது நான். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் 8/10. தாராளமாக 8 கொடுக்கலாம்ல, 8/10. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறுபடியும் மீண்டும் சந்திப்போம். அதுவரை